ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஞ்சனிஸ் ஹோம் கேர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லிக்கு ஒரு தேங்காய் சட்னிங்க. அது தேங்காய் சட்னி வந்து கேரளா தேங்காய் சட்னி பண்ண போகிறேன் நான். பார்க்கலாமா அதுக்கு என்ன தேவையான பொருள்னு? தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், பொட்டுக்கடலை போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை வேண்டாம், தேங்காய் மட்டும். தென் காஷ்மீரி மிளகா பாருங்கள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். அப்புறம் இஞ்சி பாருங்கள், எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப 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 கம்மியாக, ஒரு ஸ்மெல்லுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துருக்கேங்க, அதில் 2 வந்து இந்த அரைக்கிற பொருளோடு போட்டுக்கோங்க, மீதி வந்து நம்ம அந்த தாளிக்கிறதுக்காக. அதே போல் கருகப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதில் பாதி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சிட்டு வரேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க சட்னி கழிச்சு. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போது ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா. தென் கடுகு மட்டுங்க, அங்கே வந்து உளுத்த பருப்பும் சேர்க்கவே மாட்டாங்க எந்த ஒரு பொருளையுமே, கடுகு மட்டும்தான். கடுகு வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுருங்க. ஆக்சுவலி எப்போவுமே கடுகு வெடித்த உடனே கருவில் போடாதீங்க, வெங்காயம் வதக்கிறதுக்கப்புறம் கருவில் போடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை போடுவோம், இல்லைன்னா வேர்க்கடலை போடுவோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை போடுங்க. மறைச்சிட்டு தேங்காய் ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் திக்காக வேணால் திக்காக வச்சுக்கோங்க, பட் தண்ணி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் 2 இட்லி கண்டிப்பாக கூட சாப்பிடுவீங்க. நல்ல ஸ்மெல் வந்துருச்சுங்க. அவ்வளோ நாங்கள் கொதிக்கெல்லாம் விடவே கூடாது. உப்பு பார்த்துக்குவோம் கரெக்டாக இருக்கான்னு, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இட்லியோட நம்ம கேரளா தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, பை பாய்.